ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் ரூபாய் 500 மதிப்புள்ள 19 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. ஊரடங்கில் பொதுமக்கள் தரமான மீன்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியீடு. மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் 33% ஊழியர்களுடன் இயங்க அனுமதி. சென்னையில் கொரோனா கட்டுப்பாடு பகுதியில் உள்ள 100,000 குடும்பங்களுக்கு கபசுர குடிநீர் தூரண பொட்டலங்கள் வழங்கப்படும். தமிழக அரசு கொரோனா பிரச்சனை சரியாகும் வரை ஆயுதங்களை கொள்முதல் செய்ய வேண்டாம். ஆயுத கொள்முதலை நிறுத்தி வைக்குமாறு முப்படைகளுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கடிதம். ஊரடங்கு முடியும் வரை சென்னை மாநகராட்சியில் உள்ள 407 அம்மா உணவகங்களிலும் இலவசமாக உணவு வழங்கப்படும். மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கொரோனாவை கண்காணிக்க மட்டுமே ரேபிட் டெஸ்ட் கிட்டை பயன்படுத்தலாம். கொரோனாவை கண்டறிய PCR டெஸ்ட் அவசியம். உலக சுகாதார அமைப்புக்கு அமெரிக்கா தரும் நிதியை நிறுத்தி வைத்திருக்கும் முடிவை அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். டெட்ரஸ் அதனாம். எந்த அளவுக்கு கொரோனாவை கட்டுப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே ஊரடங்கின் வெற்றி அமையும். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு முக்கியமானது. மன்மோகன் சிங். சரிசமம் என்றிடும் முன்பு உணைச்சமம் செய்திடப்பாறு. தினையுறும் சிறு உயிர் கூட உறவென புரிந்திடப்பாறு. கொரோனா விழிப்புணர்வு குறித்து நடிகர் கமலஹாசன் பாடல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com